வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம பட்டர் முறுக்கு எப்படி பண்ணணும்ங்கறத பார்க்கலாம். நம்ம முறுக்கு மாவு பிசையறதுக்கு முன்னாடி அடுப்புல கடாயை வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம், லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு டம்ளருக்கு அரிசி மாவு எடுத்துட்டிருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி மாவு, இதே டம்ளர்ல கால் டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, அதே டம்ளர் அளவுல கால் டம்ளர் கடலை மாவு. இப்ப இந்த பொட்டுக்கடலை மாவு கடலை மாவு ரெண்டையும் mix பண்ணிட்டு ஒரு சல்லடையில சலிச்சு எடுத்துக்கணும். கடலை மாவு வச்சு எந்த ஒரு பஷணம் பண்ணினாலுமே கடலை மாவை சலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்ப ரெண்டு மாவையும் mix பண்ணி நான் சலிச்சு வச்சிருக்கேன். இந்த மாவு இதுல போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு. உப்பு மட்டும் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கம்மியா போட்டுக்கோங்க. எப்பவுமே உப்பு அதிகமா போட வேண்டாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம், இது ஜீரகம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப முதல்ல எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணையும் போட்டுறணும். ஒரு ஸ்பூனுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன், வெண்ணையும் போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா தண்ணி விடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த மாவு நம்ம பிசையறோம் இல்லையா, கொஞ்சமா பிசையும் போது இதுல மொத்தமா தண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லாமக்கி நம்ம நிறைய பண்ணும் போது எல்லாத்தையும் போட்டு அளவுல எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுல பாதி மாவை பிரிச்சுட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தண்ணி விட்டு பிசையணும். மொத்தமா தண்ணியை விட்டு பிசைஞ்சிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா மாவு எல்லாம் செவந்து தேங்காய் பண்ணும்போது செவந்து போயிடும். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப தண்ணி தேவையான அளவுக்கு, மொத்தமா தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசையணும். ரொம்ப இப்ப மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில, அதாவது ரொம்ப இறுக்கமா இல்லாம நல்லா தொய்வா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச உடனே கொஞ்சமா மாவு எடுத்து பிள்ளையாருக்கு வேண்டிட்டு பஷணம் நல்லா வைக்கணும்னு வேண்டிக்கலாம். இப்ப என்ன காஞ்சிருக்கான்னு பாக்கலாம். என்ன காஞ்சாச்சு. இப்போ இந்த பட்டர் முறுக்கு பண்றதுக்கு இந்த அச்சு வந்து இந்த மாதிரி அச்சு, முள்ளு தேங்காய் அச்சு இருக்கு இல்லையா, அதுல பண்ணிக்கலாம். இப்ப தேவையான மாவு எடுத்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இதுல போட்டுக்கலாம். போட்டு நம்ம டைரக்டாவே புழிஞ்சுக்கலாம். டைரக்டாவே இப்படி புழிஞ்சுக்கலாம். இத உடனே கரண்டி போட்டு திருப்ப கூடாது, கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு இங்க வெந்தாச்சு, இப்படியே நம்ம திருப்பி போடலாம். இப்போ நமக்கு வந்து மாவு போட்டோம் இல்லையா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே உடஞ்சுக்கும். நம்ம உடைக்கணுங்கிறதே இல்ல பாத்தீங்க இல்லையா, மாவு வந்து தன்னால அதுவே உடஞ்சுக்கும். ஏன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இந்த பட்டர் முறுக்கு. இப்படியே கரண்டியால கிண்டி விட்டுட்டு நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்க விட்டு எடுத்துக்கலாம். வேகட்டும். இப்ப பாருங்க முறுக்கோட ஓசையெல்லாம் அடங்கியாச்சு. இப்ப இதை நம்ம எடுத்து சிப்பில்ல எண்ணெய வடிய விட்டுக்கலாம். சிப்பில்ல போட்டுலாம். இப்ப அடுத்த எடுப்பு புழியறேன். இந்த மெத்தட்ல நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சுக்கலாம். அது மாதிரி அடுப்பை எப்போதுமே மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் பண்ணணும். ஹை ஃபிளேம்ல வச்சு புகஞ்சதுன்னா வெளியில எல்லாம் செவந்துரும், உள்பக்கம் வேகாம போகும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சே வேக வச்சுக்கணும். இப்ப பாரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பட்டர் முறுக்கு ரெடி ஆயாச்சு. இது வந்து நல்லா தொட்ட உடனே ஓடி நல்லா கிறிஸ்பியா இருக்கும், நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து நீங்க நான் பொட்டுக்கடலை மாவுக்கு ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் இல்லையா, பொட்டுக்கடலை மாவு இல்ல அப்படின்னா நீங்க அரை கப்பு கடலை மாவாவே நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபியை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.